ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இனி நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்க சில ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸை பற்றி இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு தெரியுங்க. இந்த மாதிரி ஃபுட்பால் அடிச்சுலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுட்டு இருக்கலாம். சரி வாங்க, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் வந்து இன்றைக்கி லெஜண்ட் வீடியோ போகிறதா சொல்லியிருந்தேன், ஆனால் இன்றைக்கி வர முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் லென்த்தான வீடியோஸ்னால இன்றைக்கி போட முடியாது. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் லெஜண்ட் வீடியோ வந்துடும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, நம்ம இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேசிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரான்ஸ்ஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு, அலெக்சாண்ட்ரோ வெனிசியா. ஸோ அப்படிங்கிற பிளேயர் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் அண்ட சேர்ந்தவர். இப்போ இவர் கரண்ட்டாக என்ன கிளப்பில் ஆடிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிளப்லுமே ஆடல. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிளப்புமே ஆடாத ஒரு பிளேயரை, அதுவும் 4 வருஷமாக ஆடாத பிளேயரை, நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ரூமில் மாட்டிருக்காரு. ஏன் இந்த மாதிரி சென்னையில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. வாங்குறதான் வாங்குறாங்க, ஒரு நல்ல பிளேயராக வாங்குறத விட்டு இந்த மாதிரி ஒரு மொக்க பிளேயரெல்லாம் வாங்குறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆகுது. இவர் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரு. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்னால் நான் கொஞ்சம் மேட்ச் பார்த்தீங்கன்னா விளாண்டே இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஃபார்ம் இருக்கும். இப்போ தன்பால் கணேஷ் 1 வருஷம் விளையாடுனாலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா தன்பால் கணேஷ் பார்த்தீங்கன்னா சீசன் 4 கப் அடிக்கும் போது எப்படி விளாண்டாரோ அந்த மாதிரி போன சீசன் விளாட்ல. 1 வருஷம் இடையில பார்த்தீங்கன்னா இன்ஜினியினால் போயிட்டாரு. அதை மறுபடியும் சீசன் 6 வந்து அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல. அதுபோல் தான் எட்வின் ஆட வச்சாங்க. ஸோ அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணனால தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பேக்கப்பே இருந்தாலுமே ஒரு நல்ல பேக்கப்பே இல்லை. அது நம்ம தன்பால் கணேஷை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா பண்ண வேணாம் தான் நினைக்கிறேன் சென்னையின். ஸோ சென்னையில் இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்க மாட்டாங்க. தெரிஞ்சு ஓவன் கையெல்லாம் நல்ல முடிவு தான் எடுப்பார். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரூமர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% தான் வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி தான் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் 4 வருஷம் கிளப்லே இல்லாதபோது ஃபார்ம் அவுட் எப்படி ஆயிருப்பார் நீங்களாம் நினச்சி பார்த்துங்க. ஸோ அடுத்த பிளேயர் யாரு பார்க்கலாம். ஸோ அடுத்த பிளேயர் யாரு பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மட்டும் இவர் டாக்ஸ் போல், மற்ற ரெண்டு டீமுக்கும் இவர் போகிறாரு. எந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரிசா அப்புறம் நார்த் ஈஸ்ட். ஸோ இவரும் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னையின் இவருக்கு போகலான்னு நினைக்கிறேன். இவரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாகா பேப்பர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயரு. ஸோ இப்போ இவர் எந்த கிளப்புக்கு ஆடிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா மதுரா யுனைடெட் எஃப்சி அப்படிங்கிற ஒரு கிளப்புக்காக ஆடிட்டுருக்காரு. இப்போ ரீசெண்டாக தான் இந்த கிளப்புக்கு வந்து சைன் பண்ணார். போன மாதம் 7ஆம் தேதி, அதாவது மார்ச் 7ஆம் தேதி தான் இந்த கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி பிஸ்பெயின் ரோடு எஃப்சி அப்படிங்கிற ஒரு டீமுக்காக ஆடிட்டுருந்தார். இவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நல்லாவே இருக்குது. அதுவும் 2019லேருந்து இப்போ வரைக்குமே இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இவரோட மார்க்கெட் வேல்யூ இப்போ தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயரை பை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வர ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அதாவது இந்தியா வரதா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் எந்த டீம் வரதா இன்னும் அஃபிஷியலாக அவரே சொல்ல. ஸோ அது வேணால் மேபி லேட்டரில் சொல்லலாம். இப்போ ஒரு கிளப்பு ஜாயின் பண்ணியிருக்காரு. கான்ட்ராக்ட் எத்தனை மாதம்டா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 31 வரைக்கும் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாதம் அப்புறம் இவர் நம்ம டீம் வரதுக்கு, நம்ம டீம் இல்லை ஐஎஸ்எல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐஎஸ்எல் எந்த டீம் வருவார்னா நான் எங்கே சொன்ன மாதிரி இந்த 3 டீமில் ஏதாவது ஒரு டீம் வருவார், அதாவது சென்னைன்னு ஒன்று. ஸோ அதனால் இவர் வந்தால் நம்ம டீமுக்கு ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஸோ இவர் வெறும் 27 வயசு தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இவரை பை பண்ணலாம். நம்ம பேக்கப் மட்டும் இல்லாமல் பிளேயிங் லெவன்லே ஆடுற அளவுக்கு ஒரு நல்ல பிளேயர் தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக இவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தால் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு கிளப் பார்த்திங்கன்னா இவரை சைன் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த பிளேயருக்கு பார்த்திங்கன்னா நம்ம போகலாம். ஏற்கனவே 2 கிளப் மோதுனால இவரோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 300 யூரோஸ். ஸோ சென்னையின் இந்த பிளேயரை சைன் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சைனிங் தான் சொல்லுவேன். ஸோ ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரும் நம்ம பை பண்ணணும். போன சீசனே கமெண்டேட்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க கமெண்ட்ரியில், அதாவது ஒரு டிஃபென்சிவ் பேக்கப் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு. மேபி பை பண்ணுறது நிறையா வாய்ப்பு இருக்குது டிஃபென்சிவ் பிளேயரை. ஸோ அதனால் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கொரோனாக்கு அப்புறம் தான் எல்லா ஒரு பிளேயர்ஸும் சரி சைனிங்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்க்கலாம். கொரோனா முடிஞ்சோடனே தான் சைனிங்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன். மேபி ஜூன் நடக்கும், அடுத்த மாதம் இல்லை ஜூலையில் நடக்கும். ஸோ அதனால கன்ஃபார்ம் சொல்ல முடியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துட்டு என் ஸ்க்ரீனில் வர 2 வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி நோட சந்திக்கிறேன். பாய் பாய்.